பழனி பேருந்து நிலையத்தில் பக்தர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கைகலப்பு செருப்பு வீச்சு வரை சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் அதிக அளவில் பழனி பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கின்றனர். விடுமுறை நாட்களில் பழனி பேருந்து நிலையத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து பேருந்துகளில் முந்தையடித்து ஏறும் நிலை ஏற்படுகிறது. இன்று முதல் பொங்கல் விழா விடுமுறை துவங்கியதை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பாத யாத்திரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய குவிந்த நிலையில் பழனி பேருந்து நிலையத்தில் திருச்சியிலிருந்து பழனி வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கும் மதுரையைச் சேர்ந்த பக்தர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் பக்தர்களை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. திருச்சியிலிருந்து வந்த அரசு பேருந்து பழனி போக்குவரத்து நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு பணிமனைக்கு செல்ல தயாராகியுள்ளது. இது தெரியாமல் மதுரையைச் சேர்ந்த பக்தர்கள் பேருந்தில் ஏறியதாகவும் பயணிகளை கீழே இறங்க சொல்லி பேருந்து நடத்துனர் கடிந்து பேசியதால் பக்தர்களுக்கும் பேருந்து நடத்துனர் ஓட்டுநர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சேர்ந்து பக்தர்களை காலணியால் தாக்கியதாக தெரிகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு பொதுமக்கள் கூட்டம் கூடியது. பேருந்து நிலையத்தில் கூட்டம் கூடியதால் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை பணிமனைக்கு எடுத்துச் சென்றார். ஓட்டுநரும் பக்தர்களும் மாறி மாறி தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் பழனி பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது.